தினமணியில் வந்திருக்கக்கூடிய செய்தி, விண்வெளியில் விரைவில் இந்திய ஏஐ ஆய்வகம் தொடக்கம் அப்படின்ற ஒரு செய்தி. அது ரொம்ப முக்கியமான செய்தி. ஒரு ஆராய்ச்சி உலகத்தில் இது ஒரு முக்கியமான செய்தியாக நீங்கள் பார்க்கணும். விண்வெளியில் ஹைதராபாத்தை சேர்ந்த டேக் மீ டு ஸ்பேஸ் அப்படின்ற ஒரு புத்தாக்க நிறுவனம் வந்து ஏஐ ஆய்வகத்தை தொடங்கப் போவதாக சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இது நாள் வரைக்கும் என்னென்ன அப்படின்னா, விண்வெளியிலிருந்து நமக்கு தகவல்கள் இங்கே வரும், இங்கு ப்ராசஸ் செய்யப்படும், அதன் பிறகு அதை ஒரு சம்மப் பண்ணி ஒரு டேட்டாவாக நமக்கு கொடுத்துட்ருப்பாங்க. அதில் என்ன சிக்கல் இருக்குது அப்படின்னா, நிறைய தடைகள் இருக்கும். நம்ம தகவல்கள் விண்வெளியிலிருந்து இங்கே வருது இல்லையா, அப்போ மேகமூட்டம் காரணம் அப்படின்னு நிறைய தடைகள் காரணமாக முழுவதுமாக வராமல் ஒரு 30% வந்து தடைபட்டு போகக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது. அதை சரி செய்யணும். அப்புறம் நிறைய விரய செலவு ஏற்படுது. அப்புறம் அவ்வளவு டேட்டாவையும் இங்கு வந்து நீங்கள் ப்ராசஸ் பண்ணி அதற்கு பிறகு தான் நீங்கள் வெளியில் வெளியிட முடிகிறது. அதற்காக தான் இப்போ என்ன செய்கிறாங்க அப்படின்னா, ஏஐ ஆய்வகத்தை விண்வெளியிலேயே அமைச்சிட்டா அங்கேயே எல்லாமே ப்ராசஸ் செய்யப்படும், இந்த தடைகள்லாம் வந்து நிவர்த்தி செய்யப்படும், செலவும் குறைக்கப்படும் அப்படின்ற நோக்கத்தோடு அங்கே ஒரு ஆய்வகத்தை, அதுவும் ஏஐ தொழில்நுட்ப ஆய்வகத்தை அமைக்க போகிறாங்க. இது ஒரு நல்ல செய்தியாக இருக்கிறது. அதைத்தான் உங்கள் கவனத்திற்கு கொண்டு வந்தேன்.